மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, ஜல்லிக்கட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றி விரிவா சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் நாளை முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. பொதுவாக நாளை தை மாதம் 1ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலும் அதை தொடர்ந்து பாலமேடு, அலங்கானூர் ஆகிய 3 ஊர்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. குறிப்பாக நம்ம இப்போ கூடியது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாடிவாசல் பகுதியில் இருக்கிறோம். இங்குதான் ஒவ்வொரு ஆண்டும் தை திருநாள் அன்று இந்த போட்டியானது கொண்டாடப்படும். இந்த அவனியாபுரம் பகுதி என்பது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் மாநகராட்சி சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த போட்டியை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு கொரோனா காலம் என்பதால் தமிழக அரசு சார்பாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அரசாணையானது பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட காலையிலும் மட்டுமே அனுமதிக்கப்படும். அதேபோல் வீரர்களுக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்படும், தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே முறையாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தகுதியான நபர்கள் மட்டுமே அவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் பதிவு தொடங்கி ஒரு நாளுக்கு நடைபெற்ற நிலையில் அதற்கு சுமார் 4000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காலைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று 2001 வீரர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 3 ஊரிலும் பங்கேற்கக்கூடிய இந்த வீரர்களை பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை ஆவணியாபுரத்தில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் மற்றும் காலையில் உரிமையாளர் பட்டியல் வெளியிட வாய்ப்பு உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் நாளை காலையர்களும் வீரர்களும் நாளை காலை பங்கேற்கிறார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் ஆவணியாபுரத்தில் வாடிவாசல் பகுதியில் மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்கும் பணியானது தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீங்களே பார்க்கலாம், நம்ம அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் திருப்பதி காட்டி கொண்டு இருக்கிறான். மதுரையிலிருந்து அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் இந்த 2 பகுதியில் இணைக்கக்கூடிய பகுதி ஒரு சாலை. அந்த சாலையில் தான் தற்காலிகமாக அந்த வாடிவாசல் அமைக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் பொதுமக்கள் அமர்ந்து இருக்கவும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கொரோனா பேரிடர் காலம் மற்றும் மின்சார வயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பெரும் அசம்பாவிதம் நடைபெற்றக்கூடாது என்பதற்காக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் குறைந்த அளவில் எண்ணிக்கையை கொண்ட பொதுமக்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும், அவர்களும் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கண்காணிப்பதற்காக மதுரை மாநகர காவல்துறை ஆணை உத்தரவின் பேரில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 ஊர்களில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை அவனியாபுரம் பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு தான் மதுரை மாவட்டத்தின் முதலாவது நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு. இதற்கான பணிகளை வந்து மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தீவிரமாக நடத்தி வருகிறது. மோகன், விரிவான தகவல்களுக்கு நன்றி. மருதுபாண்டி.